சாலோம், என் பேர் டேனியல். நான் ஒரு மாணவன். நான் பைபிளை படிச்சிருக்கேன். பைபிளோட பண்புகளை நான் அதிகமாக ஆராயறேன், புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதோட இஸ்லாமிய புத்தகங்களையும் நான் படிக்கிறது உண்டு. நான் குரான் மற்றும் பைபிள் சம்பந்தமான கேள்விகளை கேட்க போகிறது இல்லை. இது என்னோட இனிய நண்பனின் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அவரோட பெயர் இல்லை, அது தேவையில்லை, மன்னிக்கவும். அவர் திருமணமானவர். சில காரணங்களால் அவர் அவரோட மனைவியை விவாகரத்து செய்ய விரும்புகிறாரு. நான் பார்த்த வரைக்கும் அது ரொம்ப சின்ன விஷயம், இருந்தாலும் அவர் விவாகரத்தில் ரொம்ப மும்முரமாக இருக்காரு. ரெண்டாவதாக, நேற்று நான் மும்பை மிரருங்கிற பத்திரிகையை படிச்சுட்டு இருக்கும்போது அதில் 112 வயசுள்ள சோமாலியாவை சேர்ந்த முகமதுங்கிறவர் 13 வயசு சிறுமியை திருமணம் பண்ணிக்க போறாரு, மன்னிக்கவும் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த பொண்ணோட பேர் சஃபியா. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது. நான் என்னோட நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், இதைத்தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், இதைத்தான் நாங்கள் பின்பற்றுறோங்கிறாரு. ஆகவே நான் உடனே இன்டர்நெட்டுக்கு போய் பார்த்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப சுலபமான வழியாக தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு சகோதரர் ஜாகிரை போல ஒருத்தரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஆகவே இதை உங்ககிட்ட கேள்வியாக வைக்கிறேன். நீங்கள் வாசிக்க அனுமதி தந்தால் நான் அதை வாசிக்கிறேன். நான் இன்டர்நெட் மூலமாக அந்த முகமதோட திருமண தொடர்பின் நியாயத்தை தெரிஞ்சுக்கிட்டது சரியா? இல்லைனா நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனையில் தெளிவு பெற உதவி செய்வீங்களா? அதன் மூலமாக நான் என்னோட நண்பர்கிட்ட போய் இதைத்தான் உண்மையிலேயே குரானில் சொல்லியிருக்குன்னு சொல்லுவேன். அதை வாசிக்க விரும்புகிறீர்களா அல்லது நான் பதில் கூறட்டுமா? நான் இதை உங்களுக்காக முதல்ல வாசிக்கிறேன். ஆனால் பதில் உங்களுக்கு திருப்தி தரவில்லையே. உங்கள் கையில் இருக்கும் பதில் உங்களுக்கு திருப்தி அளித்தால் அது போதுமானது. இல்லை என்றால் நான் பதில் அளிக்கிறேன். நான் இதை படிக்கட்டுமா? சரி சரி, நீங்கள் படிக்கலாம். சகோதரரே, அதை 5 வாக்கியங்களில் தர முடியுமானால் வாசியுங்கள், இல்லை என்றால் வேண்டாம். நான் இதை உங்களுக்காக செய்றேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சஹிஹுல் புகாரி பாகம் 7 பாடம் 62 ஜாபிர் பின் அப்துல்லா சொல்கிறாரு, நான் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் ஹசரத் முகமது கேட்டார், நீ எப்படிப்பட்ட பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு. அதுக்கு அவர், நான் ஒரு விதவையை திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னாரு. நீ எதுக்காக ஒரு குமரி பொண்ணை விரும்பலை, அவ கூட வாழ்றது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டார். ஜாபிரும் சொன்னார், ஹசரத் முகமது சொன்னார், நீ ஏன் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்யலை, அதன் மூலம் அவள் உன் கூட விளையாடலாம், நீ அவளோட விளையாடலாம் இல்லையா? இங்கே இதில் தான் நான் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சேன். இதுதான் ஹசரத் முகமதோட முன்னுரிமையா? அப்புறம் புகாரி பாகம் 5 படித்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வியை விட ஹதீதை வாசிப்பதையே விரும்புகிறீர்கள். அல்ல இல்லையா, நான் சொன்னது சரியா? இல்லை, நீங்கள் கேட்க வேண்டும், நான் பதில் கூற வேண்டும். வேறு யாரோ தந்த பதிலை படிக்கிறீர்கள். ஹதீதை வாசிப்பதற்காக நேரடியாக வாசியுங்கள். ஆமா, நான் உங்ககிட்ட இருந்து விடையை எதிர்பார்த்தேன், அதனால தான் அதை குறிப்பிட்டு. இரண்டும் எவ்வளவு என்று தெரியவில்லை, அதனால் மற்றவர்கள் கூறியதை சொல்கிறேன் என்கிறீர்கள். கவலையே வேண்டாம், நேரடியாக பதில் சொல்கிறேன். 4, மற்றவர்கள் சொன்ன 7, 8, 10 என்ற பதிலை விட்டுவிடுங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன். உங்களுக்கு திருப்தி இல்லை என்பதனால் தானே மற்றவர்கள் எழுதியதை படிக்கிறீர்கள். ஓகே, சரியா? ஆமா. இப்போது நான் அந்த பதிலுக்கும் உங்கள் கேள்விக்கும் பதில் அளிக்க வேண்டும், சரியா? இரண்டையும் செய்கிறேன், பிரச்சனை இல்லை. இங்கு உங்கள் எண்ணம் மிக முக்கியமானது. எதற்காக 112 வயதுள்ள முகமது 13 வயது சிறுமியை மணந்து கொண்டார் என்று தெரிந்து கொள்வது உங்கள் எண்ணமாக இருந்தால் அதற்கு நான் பதில் கூறிவிட்டேன். ஆனால் நீங்கள் முகமது நபி அவர்களின் பதிலையும் எதிர்பார்க்கிறீர்கள். கேளுங்கள். இன்டர்நெட்டில் தந்திருக்கும் பதிலும் பத்திரிகைகளில் வந்திருக்கும் பதிலும் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. நேரடியாக நீங்கள் கேட்டிருக்கலாம். இவ்வாறு சுற்றி வளைக்காமல் கேளுங்கள், பதில் தருகிறேன். ஓகே, இரண்டிற்கும் பதில் தருகிறேன். உங்ககிட்ட கிடைக்கிற பதில்கள் எனக்கு திருப்தி அளிக்க நம்புறேன். இன்ஷால்லா, பிரைஸ் தி லார்ட். இன்ஷால்லா, அது உங்களை பொறுத்து உள்ளது. நான் 2 2 4 என்பேன், நீங்கள் 5 என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், ஆனா எதை நான் நம்புறேனோ அதை தான் நம்புவேன். நிச்சயமாக நீங்கள் நம்புவதை தான் நம்புவீர்கள். நான் நம்புவதை நம்பும் வரை நான் நம்புவதை நம்ப மாட்டீர்கள். ஏன்னா எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. என்ன? தயவு செஞ்சு சொல்லுங்க. என்ன சொன்னீர்கள்? தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் உங்ககிட்ட இருந்து பதில் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சரி, இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை பொறுத்தவரையில் அதை குறித்து நான் பின்னால் கூறுகிறேன். முதலில் முகமது என்ற நபரை பற்றி கூறினீர்கள் இல்லையா? ஆமா, அது வந்து ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த யாரோ ஒருவர். சோமாலியா. சோமாலியா. சோமாலியாவில் உள்ள 112 வயது கொண்ட நபர். ஆமா. 13 வயது சிறுமியை மணந்தார். ஆமா சார், அது அவரோட 5வது திருமணம். 5வது திருமணம். ஆமா. 5வதா? ஆமா. 5ம் ஒரே நேரத்திலா? யாராவது ஒருவரை விவாகரத்து செய்த பிறகு? அதாவது 5னு சொன்னேன், 5வது திருமணம். 5வது திருமணம், ஆனால் ஓர் இருவரை விவாகரத்து செய்திருக்கலாம் இல்லையா? ஒரே நேரத்தில் 4 மனைவிகளுக்கு மேல் இருக்கக்கூடாது. இப்போது உங்கள் கேள்விக்கு பதில் அளிக்கிறேன். இஸ்லாத்தில் ஒரு பெண்ணை அவள் வயதிற்கு வந்த உடனேயே திருமணம் செய்து கொள்ளலாம். அவள் வயதுக்கு வந்து விட்டால் திருமணம் செய்யலாம். அதுதான் இஸ்லாமிய சட்டம்.
சரியா? இது ஒரு பெண்ணிற்கு. ஒரு ஆணிற்கு அவன் வயதிற்கு வந்த காலத்திலிருந்து மரணம் அடையும் வரை அவன் இஷ்டப்படி யாரையும் திருமணம் செய்யலாம். உங்களை விட 15 வருடங்கள் மூத்த ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வீர்களா? இல்ல. இல்லை, அது உங்கள் தேர்வு. ஆனால் நபி அவர்கள் திருமணம் செய்தார்கள், அவர்களின் தேர்வு. நபி அவர்கள் 25 வயதில் 40 வயது நிரம்பிய ஹஸ்ரத் கதீஜா அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக திருமணம் செய்து கொண்டார். நீங்கள் செய்து கொள்ள மாட்டீர்கள், நீங்கள் செய்து கொண்டாக வேண்டும் என்று சொல்ல முடியாது, உங்கள் தேர்வு. இறை பக்தி உள்ள பெண்ணாக இருந்ததனால் 15 வயது மூத்த ஒரு பெண்மணியை அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அதை ஆட்சேபிக்க நாம் யார்? அவர் விரும்புகிறார், அந்த பெண்ணும் விரும்புகிறாள். அவர்கள் சம்மதம் தெரிவித்த பிறகு நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? என்ன? பொறுங்கள், பொறுங்கள், பதில் சொல்ல விடுங்கள், குறுக்கிடாதீர்கள். நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். மன்னிச்சிருங்க சார், மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறேன், பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி இடையே ஆட்சேபிக்க நாம் யார்? அந்த பெண் தலையை மூட விரும்புகிறாள், நீங்கள் மூடாதே என்று சொல்கிறீர்கள். ஏன்? அவள் தலையை மூடிக்கொள்ள விரும்புகிறாள். பிரான்சின் அதிபர் பெண்கள் தலையை மூடக்கூடாது என்று சொல்கிறார். ஏன்? அவர் பெண்களை பார்த்து ரசிக்க விரும்பினால் அவர் மயாமி பீச்சிற்கு செல்லலாம். பிரான்சில் எதற்காக செய்ய வேண்டும்? இது சரியில்லை. ஒடுக்குகிறார்கள் என்கிறார். அந்த பெண் ஒடுக்கப்பட்டதாக உணரவில்லை, ஆனால் அவர் உணர்கிறார். ஏன்? பெண்களின் உடலை பார்த்து ரசிக்க முடியவில்லை என்று அவ்வாறு உணர்கிறார். பிரச்சனை அவரிடம் உள்ளது, தலையை மூடும் பெண்களிடம் இல்லை. ஆனால் இந்த மனிதனுக்கு 112 வயது. மருத்துவ விஞ்ஞானம் 112 வயது மனிதனுக்கும் தந்தையாகும் தன்மை உண்டு என்று கூறுகிறது. ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும், சரியா? ஆமாம், நானும் ஒரு மருத்துவன் தான். அந்த மனிதர் வயதுக்கு வந்த ஒரு 13 வயது பெண்ணை மணக்க விரும்புகிறார். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் மகளை அவருக்கு தரப்போவதில்லையே. இல்லை, கொடுக்காதீர்கள். நான் கூறினேனா உங்கள் சகோதரியை அவருக்கு கொடுங்கள் என்று சொன்னேனா? இல்லை. பெண்ணின் பெற்றோர்கள் சம்மதித்து விட்டார்கள். பெண் சம்மதித்து விட்டால் அந்த பெண்ணிற்கு அவரை பிடித்திருக்கலாம். 112 வயதாகிறது. என்ன இறை பக்தி உள்ள ஆண் சஹாபக்களை நினைவுபடுத்துகிறார். அதற்காக நான் அனைத்தையும் தியாகம் செய்கிறேன். ஏனென்றால் அன்பிற்குரிய நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நீங்கள் ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து கொள்ளும் போது 4 விஷயங்களை கவனிக்க வேண்டும். நல்லொழுக்கம், குடும்ப பாரம்பரியம், பணம், அழகு. இவற்றில் எல்லாம் சிறப்பானது நல்லொழுக்கம். மேலும் 13 வயது நிரம்பிய ஒரு பெண் 112 வயதான நல்லொழுக்கம் உள்ள ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அதை நான் ஏற்கிறேன். நல்லொழுக்கம் உள்ளவர் என்று எனக்கு தெரிந்தால், எனக்கு தெரிந்தால், யாரை வேண்டுமானாலும் என்று சொல்லவில்லை, நல்லொழுக்கம் உள்ளவர் என்று தெரிந்தால் எனது மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் என் மகளை சொர்க்கத்திற்கு வழி நடத்துவார் என்று தெரிந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் விசாரித்த பிறகுதான். அவர் நல்லொழுக்கம் உள்ள மனிதர், சஹாபாக்களை நினைவுபடுத்துகிறார். ஹசரத் உமரை போல, ஹசரத் அபுபக்கரை போல, ஹசரத் உஸ்மான், ஹசரத் அலி அவர்களை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. ஏன் கூடாது? ஆனால் இன்று நாம் அழகையும் பணத்தையும் தான் அதிகமாக பார்க்கிறோம். சோமாலியாவில் உள்ள அந்த ஆண் நல்லொழுக்கம் உள்ளவன் என்று நான் கூறவில்லை. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வாறு இருக்க வாய்ப்பு உள்ளது. வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம். வாய்ப்பு உள்ளதா? ஆம், ஆனால் குறைவாக இருக்கலாம். ஏன் கூடாது? அந்த பெண் விரும்பினால் பிரச்சனை இல்லை. ஆகவேதான் என் சொற்பொழிவில் கூறினேன், ஒரு ஆணும் பெண்ணும் சம்மதித்தால் மட்டுமே ஒரு திருமணம் செல்லுபடியாகும். அதற்காக நாளைக்கே ஒரு 50 வயது நிரம்பிய நபர் என்னிடம் வந்து என் மகளை கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். 4 நபித்தோழர்களைப் போல அவர்கள் இருந்தால் ஒழிய அதைவிட சிறப்பாக என்னால் தேட முடியாது, என்னால் கண்டுபிடிக்க முடியாது, அதைவிட சிறப்பாக என்னால் முடியாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒருவேளை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் நல்லொழுக்கம் உள்ளவனாக தெரிந்திருக்கலாம். ஒருவேளை அந்த பெண்ணிடமோ அந்த ஆணிடமோ நான் பேசவில்லை. ஒருவேளை அந்த ஆணுக்கு அந்த பெண் நல்லொழுக்கம் உள்ளவளாக தெரிந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆகவே அந்த பெண்ணும் ஆணும் சம்மதித்ததனால் நீங்களும் நானும் அதில் குறுக்கிட முடியாது. அவர்களது உரிமையில் நானோ நீங்களோ ஏன் குறுக்கிட வேண்டும்? நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம், எனக்கு தெரியாது, நல்லவளோ கெட்டவளோ. அவள் அழகு என்று நீங்கள் கூறலாம், இன்னொருவர் அசிங்கம் என்று கூறலாம். ஏன் அவளை மணந்தீர்கள் என்று சிலர் கேட்கலாம். தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை, உங்கள் மனைவி அழகாக இருக்கலாம் மாஷால்லா. யாராவது வந்து ஏன் இந்த அசிங்கமான பெண்ணை திருமணம் செய்து கொண்டா என்று கேட்டால் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். எனக்கு அவள் அழகுதான், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கோபப்படுவீர்கள். நீங்கள் கோபம் கொள்வீர்களா இல்லையா? அழகு என்பது கண்ணோட்டத்தை பொறுத்தது. யாராவது ஒருவர் வந்து ஓ சகோதரரே என்று உங்கள் பெயரை கூறி உங்கள் மனைவி அசிங்கமாக உள்ளார் என்று சொன்னால் போய் வேலையை பார் என்பீர்கள். அவள் என்னுடைய மனைவி, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். யாரோ ஒருவர் வந்து உங்கள் மனைவியை விமர்சித்தால் நீங்கள் கோபப்படுவீர்கள். ஆகவே அந்த 112 வயது சோமாலிய மனிதரை பொறுத்தவரையிலும் அந்த 13 வயது பெண்ணை பொறுத்தவரையிலும் வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் உள்ளது. 0.001%. இருவரும் சம்மதித்தால் நமக்கு என்ன பிரச்சனை? இப்போது இறை தூதர் நபி அவர்களின் பதிலை பற்றி பார்ப்போம். நீர் ஏன் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது? குமரி பெண்ணை. அவர்களுக்கு அந்த சஹாபி எப்படிப்பட்டவர் என்று தெரியும். ஒரு நபர் ஒரு நாள் வந்து நோன்பு நாட்களில் மனைவியை முத்தமிடலாமா என்று கேட்டார்.
நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். இன்னொரு சஹாபி வந்தார், மனைவியை முத்தமிடலாமா என்று கேட்டார், கூடாது என்றார்கள். அப்போது ஒரு சஹாபி கேட்டார், முதலாவது வந்தவருக்கு ஆம் என்று சொன்னீர்கள், இன்னொருவருக்கு கூடாது என்றீர்கள், ஏன்? நபி அவர்களுக்கு தெரியும், முதலாவது வந்தவரால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். நோன்பு நாட்களில் மனைவியை முத்தமிட்டாலும் அதை தாண்டி அவர் போக மாட்டார். இரண்டாவதாக வந்தவர் முத்தமிட்ட பிறகு நோன்பை துறந்து விடுவார். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. நபி அவர்களுக்கு தெரியும், உங்களுக்கோ எனக்கோ தெரியாது. இதை போலவே இறை தூதர் அவர்களுக்கு தெரியும், அந்த கைம்பெண்ணை திருமணம் செய்தால் பிறகு அழகின் பின்னால் சென்று விடுவார். அதனால் அவருக்கு ஆலோசனை தருகிறார்கள். ஆனால் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் திருமணம் முடித்த முதல் பெண் அவரை விட 15 வயது மூத்தவள். நீங்கள் கூட அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று என்னிடம் கூறினீர்கள், சரியா? ஆமா. ஆகவேதான் இறை தூதர் அவர்களுக்கு தெரியும், ஹசரத் கதீஜா அவரை அல்லாஹ் பொறிந்து கொள்வானாக. அவரிடம் இறை பக்தியை அவர் கண்டார். உலகிலேயே அதிக அளவு இறை பக்தி உடைய 4 பெண்களில் அவரும் ஒருவர். இறை தூதருக்கு தெரியும், நான் ஒரு மருத்துவனாக ஒரு மருந்தை ஒரு நபருக்கு தருவேன், இன்னொரு மருந்தை இன்னொருவருக்கு தருவேன். ஏன் மருந்தை மாற்றி தருகிறீர்கள் என்று கேட்டால், நான் ஒரு மருத்துவன், நீங்கள் மருத்துவர் இல்லை. இறை தூதர் அவர்கள் வித்தியாசமான நபர்களுக்கு வித்தியாசமான ஆலோசனை தருகிறார், சூழ்நிலையை பொறுத்து. உங்களுக்கு தெரியாது, நபி அவர்களுக்கு தெரியும். நபி அவர்கள் சொன்னது தவறு என்று கூறுகிறீர்களா? அவர்கள் சொன்னது சரியே. சிலர் இளம் பெண்களை விரும்புவார்கள், சிலர் முதிர்ந்த பெண்களை விரும்புவார்கள். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இதில் தவறு ஏதும் இல்லை. இது நபி அவர்களால் அளிக்கப்பட்ட ஆலோசனை. அவர் தவறாக ஏதும் கூறினாரா? இல்லை, சரியாகவே கூறினார். அவரது வாழ்க்கை அமைப்பை பாருங்கள். அவர் மனம் முடித்த எல்லா பெண்களுமே ஒருவரை தவிர ஒருவர் மட்டும்தான் குமரி, மற்ற எல்லோருமே விவாகரத்தானவர்கள் அல்லது விதவைகளே. சார், இது விரும்புறது விரும்பாதது பத்தி இல்ல, திருமணம் செய்யற விஷயம். தாங்கள் கேள்வி கேட்டீர்கள், நான் பதில் அளித்தேன். நான் கேள்வி கேட்கிறேன், சிலர் எதிர்க்கிறார்கள். சார், இவங்களை பத்தி குரான் என்ன சொல்லுது? யாரை பற்றி? யாரை பற்றி? இந்த மாதிரி திருமணம் செய்யறாங்களே, இவங்களை பத்தி அவங்க விரும்புறாங்களோ இல்லையோ, அவங்க வெவ்வேறு விருப்பமுடையது. பெண்களின் விருப்பத்திற்கு மாறாக அவளை திருமணம் செய்யக்கூடாது. சூரா நிசா அத்தியாயம் 4:19. ஆனால் ஒரு பெண் விரும்பினால், ஒரு ஆணும் விரும்பினால், அதை தடுக்க நீங்களோ நானோ யார்? அதை தடுக்க நீங்களோ நானோ யார்? அதை ஏன் தடுப்பானேன்? நான் உங்களிடம் கேட்கிறேன், அந்த ஆணுக்கு அந்த பெண்ணிடம் இறைபக்தி தெரிந்தால், அந்த இளம் பெண்ணுக்கு அந்த முதிர்ந்த ஆணிடம் இறைபக்தி தெரிந்தால், உங்களுக்கும் எனக்கும் இதில் என்ன பிரச்சனை? மருத்துவ ரீதியாக தவறா? இல்லை. குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆம். பிறகு என்ன பிரச்சனை? சிந்தித்து பாருங்கள். உங்களிடம் யாராவது வந்து, ஏன் ஒரு கருப்பு பெண்ணையோ வெள்ளை பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று கேட்க முடியுமா? அது உங்கள் தேர்வு. இஸ்லாத்தில் கருப்போ வெள்ளையோ அதனால் உயர்வு தாழ்வு என்று எந்த பாகுபாடும் கிடையாது. நபி அவர்கள் என்ன கூறினார்கள்? நல்லொழுக்கம் தான் உயர்வானது. இப்போது சோமாலியாவில் உள்ள அந்த 112 வயது மனிதர் ஏன் 13 வயது சிறுமியை மணந்தார் என்று எனக்கு தெரியாது. அதை பற்றி தெரிந்து கொள்ள அக்கறையும் இல்லை. ஆனால் அது அறிவுபூர்வமானதா? ஆம். வாய்ப்புகள் குறைவு, ஆனால் வாய்ப்புகள் உள்ளது. நபி அவர்களும் இதைத்தான் ஆலோசனை செய்தார்கள். நான் உங்களை கேட்கிறேன், அந்த ஆணும் பெண்ணும் விருப்பத்தை தெரிவித்தால் அவர்களது தேர்வில் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள் என்பது எனது கேள்வி. தலையிட உங்களுக்கு உரிமை உண்டா என்று கேட்கிறேன். அதில் தலையிட உங்களுக்கு உரிமை உண்டா இல்லையா என்று கேட்கிறேன். கணவனும் மனைவியும் இணைந்து அவர்கள் விரும்பிய ஒரு காரியத்தை செய்தால், குரானுக்கு எதிராக இல்லை என்றால், அதில் தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை. சார், நான் பதில் சொல்லுமா? சார், இது அவங்களோட விருப்பம், விருப்பம் இல்லங்கிறது விஷயம் இல்ல. அவங்க விஷயத்துல நான் தலையிடல. அந்த ஆளுக்கு 112 வயசு, ரொம்ப வயசானவர். அந்த பொண்ணுக்கு 13 வயசு. என்னோட சிந்தனை எல்லாம் குரானின் வாக்கியங்கள் இவங்க செய்யும் செயல்களுக்கு எப்படி தொடர்புடையதா இருக்கு. சகோதரரே, நான் கூறிய பதிலை கேட்டீர்களா? திருமணத்திற்கான ஆரம்ப விதி அவர்கள் வயதிற்கு வந்திருக்க வேண்டும். அவள் வயதிற்கு வந்தவளா இல்லையா? ஒரு 13 வயது பெண் வயதிற்கு வர முடியுமா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? இல்ல. வயதிற்கு வர முடியுமா? 13 வயசுல உங்களுக்கு விஞ்ஞானம் தெரியாதா? நீங்க டாக்டர், தயவு செஞ்சு சொல்லுங்க. இந்தியாவில் சொல்லுங்க, டெல்லியிலிருந்து ஒரு அறிக்கை வந்தது, 10 வயது பெண் வயதிற்கு வந்தால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று. 10 வயதில் கூட வரலாம், இது சகஜம்தான். 100 கணக்கான இளம் பெண்கள், 13 வயதிற்கு குறைவானவர்கள் வயதிற்கு வந்திருக்கிறார்கள். அநேகர், எந்த பிரச்சனையும் இல்லை. திருமணத்திற்கு வயது வந்திருக்க வேண்டும். உங்களுக்கு வேறு விருப்பங்கள் இருக்கலாம். இந்திய சட்டம் சொல்கிறது 18 வயது. இந்திய சட்டம், அந்த நபர் இந்தியராக இருந்தால் இது சட்டப்படி குற்றம் என்று கூறியிருக்கலாம். அமெரிக்கா 16 என்று கூறுகிறது. இதில் யார் சரி, இந்தியாவா அமெரிக்காவா உங்களை நான் கேட்கிறேன். 16 or 18, யார் சரி? அவங்களோட சட்டப்படி சரி. அவர்கள் சட்டப்படி, இது குரானின் சட்டப்படி. சரியான பதில். அது வந்து நான் நல்ல பதில். பிரச்சனை என்னவென்றால், அமெரிக்கா 16 என்றால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் குரான் 13 என்று சொல்லும் போது என்ன பிரச்சனை? இல்ல, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நன்றி, உங்களுக்கு பதில் விளங்கிவிட்டது. இருவரும் விரும்பினால் பிரச்சனை இல்லை என்று குரான் கூறுகிறது. டெக்சஸ் மாகாணத்தில், டெக்சஸில்
அமெரிக்க சட்டம் கூறுகிறது, ஒரு பெண்ணிற்கு குறைந்தபட்சம் 16 வயது ஆகியிருக்க வேண்டும். இந்தியாவில் 16 வயது பெண்ணிற்கு திருமணம் செய்து வைத்தால் சட்டப்படி குற்றம், தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் டெக்சஸில் உள்ளவர்கள் இளம் வயதில் திருமணம் செய்து கொள்வதனால் டெக்சஸ் பெண்களுக்கு விசேஷ சட்டம் ஒன்று உள்ளது. அங்கிருக்கும் பெண்கள் 14 வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளலாம். இதற்கு உங்கள் பதில் என்ன? டெக்சஸில் 14 வயது பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது, சரியா தவறா? திருமணம் அதத்தான் சொல்றேன், அது அவங்களோட சட்டம். அவர்கள் சட்டம், சரியாக சொன்னீர்கள். அதை ஆட்சேபிக்க நீங்கள் யார்? கேள்வி கேட்கிறேன். அமெரிக்காவில் ஒரு 115 வயது ஆண் ஒரு 14 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் டெக்சஸில் அதற்கு அனுமதி உண்டா இல்லையா? அனுமதி உண்டு. டெக்சஸ் அனுமதிக்கும் போது குரான் ஏன் அனுமதிக்க கூடாது? உங்கள் சிந்தனையில் அது போன்ற எண்ணம் இல்லை. நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். 112 வயது வரை நீங்கள் இருப்பீர்களா என்று தெரியவில்லை. எனக்கு தெரியும், நான் அது வரைக்கும் இருக்க விரும்பல. ஒருவேளை இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்றால் உங்கள் தேர்வு, அது ஒரு தனிப்பட்ட நபரின் விருப்பம். இது குரான் கொடுத்திருக்கும் உரிமை, அதை நீங்கள் பறிக்க பார்க்கிறீர்கள். இஸ்லாம் அவர்களுக்கு உரிமை அளிக்கிறது, அவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் சாந்தி உங்கள் மீது உண்டாகுவதாக. சகோதரரே, இயேசு கிறிஸ்துவின் சாந்தி என் மீது உண்டாகட்டும் என்று கூறினீர்கள். அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் போதனைகளை நான் பின்பற்றுகிறேன். நீங்கள் சலாம் அலைக்கும் என்று சொன்னால் அது பைபிள் ஆகமத்தில் வரும் வசனம். லூக்கா புத்தகம் அதிகாரம் 24. சலாம் என்று சொன்னேன். சலாம், அது சலாம் அலைக்கும். சலாம் உங்களுக்கு சாந்தி உண்டாகுவதா? அது சலாம் அலைக்கும். சலாம் அல்ல, அதேதான். அது சலாம், சலாம் அலைக்கும். அதாவது சலாம் மட்டுமல்ல, பைபிளில் இருந்து தகவல் தருகிறேன். லூக்கா புத்தகம் அதிகாரம் 24 வசனம் 36. நீங்க சரியா சொன்னீங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். எபிரேய மொழியில் சலாம் அலைக்கும், அதுவே அரபியில் அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். சரி சகோதரரே, ஆனால் நீங்கள் இயேசு என்னோடு இருக்கட்டும் என்று கூறினீர்கள். எவ்வாறு? அவரது போதனை மூலமா அல்லது வேறு ஏதாவதா? அவர்களது போதனைகளை பொறுத்தவரையில் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கூறினார்கள். யோவான் புத்தகம் அதிகாரம் 16:12-14 வரை அநேக காரியங்களை சொல்ல வேண்டியுள்ளது, அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவிற்கு சாந்தி உண்டாகட்டும் கூறினார்கள். இன்னொரு இறை தூதர் வருவார், அவரது பெயர் முகமது. அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரது போதனைகளை நான் பின்பற்றுகிறேன். அதனால் தான் நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரது போதனைகளை பின்பற்றுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை பின்பற்ற நீங்கள் விரும்பவில்லை என்றால் அது உங்கள் பிரச்சனை. எனது வீடியோ கேசட்டை நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி உள்ளது. அதில் அதிக தகவலை பெறலாம். மேலும் கேள்விகளுக்கு வரிசையின் பின்னால் சென்று கேட்கலாம். பின்னால் செல்லுங்கள், வாய்ப்பு கிடைக்கும்.